அதாவதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லுவேன். குருசடை தீவுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் 300 ரூபா செலவு பண்ணால் போதும், கிட்டத்தட்ட கடலுக்குள்ளேயே 1 மணி நேரம் நம்மளால் பயணம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குருசடை தீவுக்கு பயணம் செய்கிற 20 நிமிஷத்தில் நமக்கு லக் இருந்துச்சுன்னா அங்கே வர டால்ஃபின்ஸை பார்க்க முடியும், இந்தியன் நேவியை பார்க்க முடியும், நம்ம தமிழகத்தோட கடலோர காவல்துறை பயன்படுத்துகிற கப்பல்களை பார்க்க முடியும். அடர்ந்த காடுகள் கொண்ட இந்த குருசடை தீவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரை சுத்தி வாழக்கூடிய மிருகங்களோட எலும்பு கூடுகளை பார்க்க முடியும், முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட மெரைன் ரிசர்ச் சென்டரை பார்க்க முடியும், அலைகளே வராத பீச்சை பார்க்க முடியும், பவள பாறைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி வெறும் 300 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்க பார்க்காதத பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த குருசடை தீவுல தான் இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி போறதுங்கிறத சொல்றேன். ராமேஸ்வரத்துல பாமன் பிரிட்ஜை தாண்டினதுக்கு அப்புறம் லெப்ட் சைட்ல குந்துகால் அப்படிங்கிற பீச்சுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த குருசடை தீவுக்கு போறதுக்கான வசதி இருக்கும். வார வாரம் செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டுருவாங்க, சனின தாராளமா போகலாம். காலையில 7 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் இது செயல்படும். மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வுனால மழையோ இல்லை புயலோ வந்தால் இது செயல்படாது. அதே மாதிரி நீங்க 10 பேரா இருந்தாதான் போட்ல ஏற முடியும். ஒருவேளை 6 பேர் 7 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கான டிக்கெட்டை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனடியாக நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு விசிட் பண்ண மறந்துடாதீங்க.